நான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்துட்டு ரொம்ப காலமாகவே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நான் நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை மட்டும் என்னால் அட்ராக்ட் பண்ணவே முடியல. ஸோ நான் என்ன தான் பண்ணுறது? சரி ஓகே, நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை அடையிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே இது வேலை செய்யுதா இல்லையா, கண்டிப்பாக அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பம் உருவாயிடுது. ஸோ அந்த பர்சன் வருவாங்களா வரமாட்டாங்களா, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யுதா செய்யலையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறியை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய பல மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, பல உயிரற்ற பொருட்களை அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க, அதுவும் ரொம்ப ஈஸியாகவே அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனை அதுவும் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறது ஒரு பொருளை அட்ராக்ட் பண்ணுறதை விட ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் எல்லோரும் தான் அதை காம்ப்ளிகேட்டடாக மாற்றிட்டுருக்கீங்க. ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டமான இடத்துக்கு கொண்டு போய் தள்ளி விடுறதே நீங்கள் மட்டும்தான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஆனால் நம்ம லவ் டுடே படத்தில் பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன குட்டி பையன் இருப்பான், அவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதையை போட்டுட்டு அது வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருப்பான், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டேன், இப்போ அது வேலை செய்தா இல்லையா, அந்த பர்சனுக்கு எப்படி புரியும், நான் வந்து இங்கே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அந்த பர்சனுக்கு எப்படி ரீச் ஆகும், இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே, நிஜமாகவே வருவாங்களா, அப்படி ஒரு மிராக்கள் நடந்தால் நல்லா தான் இருக்கும், எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் லவ் கிடச்சிருச்சு அப்படின்னு, எனக்கும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலேயே இருக்கிறீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதே மென்டாலிட்டியில் ஒரு வேளை நீங்களும் இருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த ஒரு வீடியோ. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் எப்படி இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிற முழு விவரம் மட்டும் இல்லாமல், நீங்கள் அந்த பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பர்சன் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்லையா, அதற்கான ஒரு சிறந்த பர்ஃபெக்டான 100% உண்மையிலே நீங்கள் நம்பக்கூடிய, நம்புறது மீன்ஸ் உங்களுடைய வெளிமனம் கரெக்டு தான்ப்பா, இவங்க சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, 100% இதை நான் பிலீவ் பண்ணி என் பர்சன் வந்து சூன்லி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இந்த அறிகுறி உங்களுடைய மனசில் ஒரு விழிப்புணர்வையும் உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அறிகுறி என்ன அப்படின்னா, உங்கள் மனசில் ஒரு திருப்தி உருவாகும். இது எப்படி இந்த திருப்தி உருவாகும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இருக்கீங்க 1000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கீங்க, உங்களை ஒரு பர்சன் அதாவது உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் ரொம்ப கோவத்தோட வக்ர நிலையோட அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் ஆனால் அவன் என் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்னருக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன தான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன், விஷுவலைஸ் பண்ணுறேன், அல்லது செல்ஃப் டாக் பண்ணுறேன், இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கோச் கிட்ட போய் பயங்கரமான ப்ராக்டிசஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன், அந்த பர்சன் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு நான் அவங்கள அட்ராக்ட் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற பிடிவாத நிலையோடு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் அதே நிலையில் தான் அவங்களும் இருப்பாங்க. எதே நிலையிலன்னா, நீங்கள் வேணும் வேணும் அப்படின்னு வக்கர நிலையோடு இருக்கீங்க இல்லையா, அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வக்கர நிலையோடு இருப்பாங்க. நீங்கள் எதற்காக கோமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பர்சன் இப்படிலாம் நான் பண்ணிட்டேன் என்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, அவங்க என்னை தேடி வந்தே தீரணும் அப்படின்னு நீங்கள் கோமா இருக்கீங்க, ஓகேங்களா? இல்லை அந்த பர்சன் உங்களை ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் இன்னசென்ட்டாகவே இருந்தாலும் உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த பர்சன் 1000 கிலோமீட்டருக்கு தாண்டி எங்கேயோ இருந்தாலுமே அவங்க உங்ககிட்ட வரவே கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட், கோபம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையாக மாறும். எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கோபம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிரும்.
கரைய ஆரம்பிச்சுதா அது அழுகையாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போது உங்கள் பர்சனும் அதே மாதிரி மாற ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 1000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்து அந்த கோவத்தெல்லாம் கரைச்சி அழுகையாக நீங்கள் மாற்றும் பொழுது அந்த பர்சன் அங்கே இருந்து உங்களை நினச்சி, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, உங்களை நினச்சி எப்படியெல்லாம் இருந்தோம், கரெக்டு தானே, ஆனால் இப்போ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிப்பாங்க. இதுதான் 100% ஃபேக்ட். இது ஏன் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அழுகையில் சில காலங்கள் இருப்போம், நாமளும் இருப்போம், அதே மாதிரி அவங்களும் அங்கே அழுகையில் சில காலங்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த அழுகை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு ஸ்டேஜில், அதாவது ஒரு கட்டத்திற்கு பிறகு தைரியமாக மாறும். நான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷன் அழுகிறான் அப்படின்னு சொன்னாலே அவன் சிந்திக்கிறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷன் அழுகிறான் அப்படின்னாலே அவனுக்குள்ள சிந்தனை ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் பண்ணதாண்டா தப்பு, நான் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுல்ல, அவன்தான் என்னை இப்படிலாம் திட்டினான், இருந்தாலும் நான் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை ஒன்று ஓடும். இந்த சிந்தனை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரணாகதி மனநிலையை அடைவீங்க. எப்படி பாருங்க, அந்த பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்க, சுட சுட பிரச்சனை இருக்கும் பொழுது கோவத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க, அது ராங். ஓகேங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலைனாலும் இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கையை இப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்கு. ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் ரொம்ப கோபமாக வக்ர நிலையில் இருப்பீங்க. சில காலத்திற்கு பிறகு அப்படியே அழுகையாக மாறும். அந்த அழுகை சில காலத்திற்கு பிறகு தைரியமாக மாறும். புரிஞ்சுதுங்களா? அந்த தைரியத்தின் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு சரணாகதி மனநிலை உருவாகும். சரி, இந்த சரணாகதி மனநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு மனுஷனுக்கு இந்த நிலை இருந்தால் எல்லாமே கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, சோகேடா என்னை ஏமாற்றிட்டான், பரவாயில்லை அவனோட சிச்சுவேஷன் என்னவோ அதனால அவன் ஏமாற்றிட்டான், அவங்க அப்பா அம்மாக்காக தாண்டா என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான், பட் அவன் என்னை லவ் பண்ணா, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது தெரியுமா, அவன் அவன் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு என்ன செய்ய முடியும், போனால் போச்சாரான், அவனா நிம்மதியாக இருந்தானா சரிதான், அவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பான், ஹாப்பியாக இருந்தானா சரிதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுக்குற மனநிலை வரும். இந்த இடத்துல தான் என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் குழம்பி போயிடுவாங்க. நான் வந்துட்டு என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்துட்ருப்பேன் இல்லையா, சில நாட்கள்லேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிக்கடி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த கேள்வி கேட்குற மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்காது. என்னப்பா ஆச்சு, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு நான் சொல்லி கேட்கும் போது என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை மேம் எனக்கு ஒன்றுமே புரியல, நான் வந்து அவங்கள மறந்துட்டணும்னு எனக்கு தோணுது, ஏன்னா அவங்க போகட்டும் பரவாயில்ல அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்போது நான் வந்து அவங்கள மறந்துட்டேன்னு அர்த்தமா? இப்போ பாருங்கள், நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க எதனா டவுட் இருந்தால் கேளு அப்படின்னு, ஆனால் நான் என்ன மென்டாலிட்டியில் இருக்கேன்னா பரவாயில்லை அவங்க போனால் போகட்டும், ஆனால் வந்தாலும் ஓகே வரலன்னா அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட கம்ஃபர்டபுள் இருக்கட்டும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்துடுது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இந்த இடம் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? இந்த இடம்தான் நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்க அந்த பர்சன். நீங்கள் யாருக்காக கோபமாக இருந்து அழுகையாக மாறி தைரியமாக மாறி இன்றைக்கி அவங்கள பரவாயில்லை அவங்களோட இஷ்டம் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்த உடனே அந்த பர்சன் உங்களை தேடி வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீங்கள் இங்கே என்ன மென்டாலிட்டியில் வாழறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் அங்கே அந்த மென்டாலிட்டியில் வாழ்வாங்க. நீங்கள் இங்கே அவங்கள பற்றி கோபமாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க இங்கே வரவே மாட்டாங்க. அவங்கள நினச்சி நீங்கள் அழுதிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து நீங்கள் சிந்திக்கிறீங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்குறீங்க, அவங்களோட சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா சேம் லைக் அதே மாதிரி அந்த பர்சனும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்ப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இது எப்படி மேம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வேவ்ஸ் கனெக்ஷன் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, மேம் சிம்மையே மாற்றிட்டாங்க,
ரொம்ப தூரம் போயிட்டாங்க, ஃபாரினுக்கு போயிட்டாங்க மேம், அவங்களுக்கெல்லாம் என் ஞாபகம் இருக்குமா அப்படின்வாங்க. நீங்கள் இப்படி நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஞாபகமே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள பற்றின நல்ல விதமான எண்ணங்களை உருவாக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மனசு இலகின மனமாக மாறும். அந்த நேரத்தில் அவங்களுக்கும் மாறும். 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவங்க இருந்தாலும் உங்களோட வேவ்ஸ் கனெக்ஷன் ஒரே ஒரு 30 செகண்டில் அவங்களுக்கு ஷேர் ஆகுது. புரியுதுங்களா? மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வேளை கரெக்டான மென்டாலிட்டியோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் அடையிறதுக்கு வெறும் 30 செகண்ட் போதும். உங்களோட மெசேஜை இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கறதுக்கு வெறும் 30 செகண்ட் இருந்தாலே போதும். ஈஸியாக உங்களோட மெசேஜ் அவங்களுக்கு போய் சென்டாகும். அதே மாதிரி அவங்க உங்களை தேடி வர்றதும் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? பழிவாங்கிற எண்ணம் இருந்ததுன்னா விட்டுருங்க. கோவமாக இருக்கீங்க, திட்டணும்னு காத்துட்ருக்கீங்கன்னா விட்டுருங்க. அவங்கள பற்றி யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அழுகை நிற்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அழுகை நீங்கள் அழுதாலே அந்த இடத்துல நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். சிந்தனை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டான இடத்த கொண்டு வந்து சேர்த்தே தீரும். அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அந்த சிந்தனைக்கு பிறகு ஒரு தைரியம் உருவாகுது இல்லையா, அந்த தைரியம்தான் நாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அந்த தைரியம்தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மெத்தடை மாங்குன்னு உட்காந்து எழுதலாம் தேவையில்லை. இந்த தைரியம் அப்படிங்கிற இந்த கான்ஃபிடென்ட் நிலை உங்களுக்கு வந்துருச்சுனாலே போதும், மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். சூன்லி அது வந்து உங்கள் கையில் சேரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கான்செப்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.